Hi friends, welcome to Career Education. In the unit, பேர் வந்து அலிகேஷன் மெஷர். இது வந்து ஆட்டிடியூடில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த யூனிட் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அலிகேஷன் மெஷர்ஸ் அப்படிங்கிற யூனிட்டுக்கு பேசிக்கான சென்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடியோஸாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு, அலிகேஷன் மெஷர். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், இன் வாட் ப்ரொபோர்ஷன் மஸ்ட் ரைஸ் அட் ருபீஸ் 3.10 பெர் கேஜி பி மிக்ஸ்டு வித் ரைஸ் அட் ருபீஸ் 3.60 பெர் கேஜி ஸோ தட் த மிக்சர் பி ஒர்த் ருபீஸ் 3.25 பெர் கேஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த அலிகேஷன் மிக்சர் வந்து எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு குவான்டிட்டியோட ரேட்டை இங்கே எழுதுங்க, இன்னொரு குவான்டிட்டியோட ரேட்டை இங்கே எழுதுங்க. ஸோ இந்த குவான்டிட்டி இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு வெரைட்டி ஆஃப் இது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ரைஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வெரைட்டி வந்து இந்த வெரைட்டியோட மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மிக்சர் கிடைக்குது, அந்த மிக்சர் தான் இது. ஓகே, ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன செய்யணும்னா அந்தந்த வெரைட்டிக்கான ரேட்டை கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெரைட்டியோட காஸ்ட் எவ்வளவு, 3 rupees 10 pais. எஸ் எஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் வெரைட்டியோடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், 3.60. தென் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் அந்த மிக்சருடைய ஒர்த்து, மிக்சருடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3.25 rupees. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரைட். ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூவும் மைனஸ் பண்ணி இங்கே எழுதுங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூவும் மைனஸ் பண்ணி இங்கே எழுதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப பேசிக்கான சமுதாயம் இது. ஸோ ஜஸ்ட் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், எவ்வளோ வரும், 3.60 மைனஸ் 3.25 0.35. ஜஸ்ட்டு ஸோ 3.10 மைனஸ் 3.25 ஸோ 0.15. ஸோ இதை ஹோல் வேல்யூவாக மாற்றிடுங்க. ஸோ 35:15, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரேஷியோ. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் ஆன்சர், 7:3. அவ்வளோதான், ப்ராப்ளம் முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான சம்மை. இனி அடுத்து நம்ம ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சம்மோடைய டஃப்னஸை நம்ம கூட்டிகிட்டே போகலாம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, குவான்டிட்டி ஏ குவான்டிட்டி பி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வர்ற மிக்சர் இங்கே. ஸோ குவான்டிட்டி ஏயோட காஸ்ட் ப்ரைஸ், குவான்டிட்டி பியோட காஸ்ட் ப்ரைஸ், இது மிக்சரோட காஸ்ட் ப்ரைஸ், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி இங்கே போடுங்க, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வேல்யூவை இங்கே போடுங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெட்ஸ் பி மூவ் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A mixture of 40 liters of milk and water contains 10% water in it. How much water must be added to make 20% of water in the new mixture? Okay friends, இப்போ இதுவும் லாஸ்ட் சம் மாதிரி தான், சேம் மெத்தடில் தான் நான் இந்த சம்மையும் சால்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு மிக்சர் ஆஃப் 40 liters ஆஃப் மில்க் அண்டு வாட்டர் கண்டெயின்ஸ் 10% வாட்டர் இன் இட். ஹவு மச் வாட்டர் மஸ்ட் பி ஆடட் டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஒரு மிக்சர் இருக்குது, நல்லா கவனிங்க, ஆல்ரெடி ஒரு மிக்சர் இருக்குது. இந்த மிக்சருடைய கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னா 40 liters. ஸோ இந்த மிக்சரோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹவு மச் வாட்டர் மஸ்ட் பி ஆட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட என்ன பண்ணுறோம்னா, ஒரு வாட்
வாட்டரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். வாட்டர் இது வந்து மிக்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி. வாட்டர் டு மேக் 20% வாட்டர் இந்த நியூ மிக்சர். இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்சரில் வாட்டர் 20% இருக்கணுமா? மிக்சரில் வாட்டர் 20% இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சேம் மெத்தட் தான். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டரை இந்த மிக்சரோட ஆட் பண்ணுறோம். இப்போ முக்கியமான ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த இடத்துல வாட்டருடைய பர்சன்டேஜை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கேயும் வாட்டர் பர்சன்டேஜ் தான் போடணும், இங்கேயும் வாட்டர் பர்சன்டேஜ் தான் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கேயும் வாட்டர் பர்சன்டேஜ் போட்டால் இங்கேயும் வாட்டர் பர்சன்டேஜ் தான் போடணும், இங்கேயும் வாட்டர் பர்சன்டேஜ் தான் போடணும். ஓகே சார், நான் இங்கே மில்க் பர்சன்டேஜ் போடலாமா? தாராளமாக போடலாம். நீங்கள் இங்கே மில்க் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா இங்கேயும் மில்க் பர்சன்டேஜ் போடணும், இங்கேயும் மில்க் பர்சன்டேஜ் போடணும். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் ரெண்டு டைப்லையும் சால்வ் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு ரெண்டு டைப்லையும் சால்வ் பண்ணி காட்டுறேன், கவனிங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வாட்டரை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ வாட்டர் வாட்டர் வாட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே லெட்ஸ் மூவ் டு த சப். பாருங்கள், இப்போ இந்த மிக்சரில் வாட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. ஓகே, கரெக்டாக நம்ம போட்டாச்சு. இந்த மிக்சரில் வாட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தது? கண்டைன்ஸ் 10% வாட்டர். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 10% வாட்டர். ஸோ வாட்டர் இந்த மிக்சரோட ஆட் பண்ணுறோம், கரெக்டாக. ஸோ இந்த வாட்டரில் வாட்டர் ஹவு மச் பர்சன்டேஜ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாட்டரில் வாட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்னு கேட்குறேன். கிளியராக ஃப்ரெண்ட்ஸ்? திரும்பவும் சொல்கிறேன், வாட்டரில் வாட்டர் எவ்வளவு பர்சன்டேஜ்? ஸோ கண்டிப்பாக 100%. எஸ் கரெக்ட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 100% இருக்கும், ஏன்னா வாட்டரில் வாட்டர் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. கிளியர் ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான், செம்ம முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி இங்கே போடுங்க, எவ்வளவு? 80. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி இங்கே போடுங்க, 10. ஸோ ரேஷியோ இஸ் 1:8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை எல்லாமே சேம் தான், நான் எதுவுமே புதுசாக சொல்லித்தரல. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் சொல்ல போகிறேன், கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம லாஸ்ட் சமயம் செஞ்சுருக்கோம். இப்போ என்ன இந்த சம்மில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இங்கே குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க 40 liters. இது எத்தனை லிட்டர்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் நமக்கு க்வெஸ்சன். போன சம்மில் ரேஷியோ மட்டும்தான் கேட்டிருந்தாங்க, நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாகவே செம்ம முடிச்சிட்டோம், கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இது எத்தனை லிட்டர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த 8 இருக்கு இல்லையா, இந்த 8 வேல்யூ தான் 40 liters. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 8x வேல்யூ எவ்வளவு? 40 liter. அதாவது இந்த ரேஷியோவோட எக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 8x அப்படின்னா இந்த வெசலோட டோட்டல் கெப்பாசிட்டி, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இந்த வெசலோட கெப்பாசிட்டி எப்படி சார்? அது இதோட வேல்யூ, இதே மாதிரி தான். இந்த வேல்யூங்கிறது இந்த வெசலுடைய கெப்பாசிட்டி. இப்போ கண்டுபிடிச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ சொல்லுங்கள், 8x = இந்த வெசலோட கெப்பாசிட்டி எவ்வளவு? 40 liters. ஸோ எக்ஸோட வேல்யூ 5. இப்போ நமக்கு தேவை இந்த வெசலோட கெப்பாசிட்டி, ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட். எஸ், ஸோ 1x, எக்ஸோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1x = அதுதான் நம்மளோட ஆன்சர். So which is 5 liters. Clear friends? So answer is 5 liters. ஒன்றும் இல்லை, இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். நீங்கள் இது வந்து நான் சொல்கிற இந்த மெத்தட் எல்லா ஆசமுக்கும் ஒரே மாதிரி உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். 300 gram of sugar solution has 40% sugar in it. Okay,
How much sugar should be added? So sugar add pandrom friends. So sugar add pandrom. Yadoda 300 gram of solution which has 40% sugar. 40% sugar. How much sugar should be added to make it? To make it 50% of sugar. So, போன சம்ல சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம சுகரை வச்சு சால்வ் பண்ணலாம். அடுத்து இதே சம்ல சுகர் இல்லாமல் வாட்டரை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். நான் லாஸ்ட் சம்லேயே சொன்னேன், ரெண்டு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். நான் இந்த சம்ல அதை சால்வ் பண்ணி காட்டுறேன், கவனிங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுகரை வச்சு சால்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், சுகரை வச்சு சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சுகரில் சுகர் எவ்வளோ பர்சன்டேஜ் சுகரில், ஏன்னா இது வெறும் சுகர் தான் சொல்லியிருக்காங்க, அப்போ இது கண்டிப்பாக ஒரு பியூர் சுகர் தான். ஸோ சுகரில் சுகர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? 100%. ஸோ இந்த வெசலில் சுகர் எவ்வளோ பர்சன்டேஜ், அதை ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 40. ஸோ இந்த வெசல்லையும் சுகர் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம முடிச்சிடலாம், மைனஸ் பண்ணுங்கள் 10, 50. ஸோ ரேஷியோ இஸ் 1:5. ஸோ சேம் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ், 500 gram. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 60 gram. நமக்கு என்ன தேவை? ஹவு மெனி கிராம் சுகர் ஷுட் பி ஆடட்? ஸோ 1x. ஆல்ரெடி நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ சுகர் ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ 1x, 1 × x எவ்வளவு? 60. ஸோ ஆன்சர் இஸ் 1x, தட் இஸ் 60 gram. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி. இப்போ இதே சமயம் சார், எப்படி நம்ம சுகர் இல்லாமல் வாட்டரில் வச்சு சால்வ் பண்ணுறது? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான், கவனிங்க. இப்போ நான் வாட்டரில் வச்சு சால்வ் பண்ணால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ 1, 2, 3, ரைட். ஸோ இதில் பாருங்கள், சுகரில் இது வந்து சுகர். இப்போ வாட்டரை வச்சு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், சுகரில் தண்ணியே இருக்காது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 0%. இப்போ நான் இதை எதை வச்சு சால்வ் பண்ணுறேன்? வாட்டரை வச்சு சால்வ் பண்ணுறேன். இது வந்து பியூர் சுகர், பியூர் சுகரில் கண்டிப்பாக வாட்டர் இருக்காது. ஸோ 0%. அடுத்து இங்கே வாங்க, இது 40, இந்த மிக்சரில் 40% சுகருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ரிமைனிங் 60% வாட்டர். ஸோ 60% வாட்டர். ஸோ இங்கேயும் வாட்டர் தான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், இங்கேயும் வாட்டர் தான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இங்கே வாங்க, பாருங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இதில் வந்து 50% சுகருன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக வாட்டரும் 50% தான் இருந்திருக்கும். 50%. ஸோ எல்லாமே கரெக்டாக நான் டேலி பண்ணிட்டேன். 0% வாட்டர், 60% வாட்டர், 50% வாட்டர். இப்போ மைனஸ் பண்ணுங்கள், 10:50. ஸோ 1:5. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேம் ரேஷியோ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது உங்களுடைய திறமை, உங்களுடைய புரிதலை பொறுத்து இருக்குது. நீங்கள் இப்படியும் சால்வ் பண்ணலாம், இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஐ திங்க் இந்த ரெண்டு மாடலில் உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, பட் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.